ஆன்மா ஆக்கம் பெற எது தேவை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவளுக்கு புண்ணியம் சேர்க்கானோ அதுக்குரிய பிறவி எடுக்கும். அப்ப அறம் என்று சொல்லப்பட்ட ஒரு கடைபிடித்தால் ஆன்மா ஆற்றல் பெறுது, ஆக்கம் பெறுது. ஆன்மா ஆக்கம் பெறுவதற்கு புண்ணியமும் அருள்பலம் வேண்டும். பூஜையும் பூஜை செய்யறான், புண்ணியம் செய்யறான். அப்போ என்ன செய்து முன் செய்த வினை காரணமாக பல்வேறு வினைகள் சோதனை இருந்தாலும் புண்ணியத்தாலும் பூஜையாலும் முன் செய்த வினைகளை உடைத்தெறிந்து ஆன்மா ஆக்கம் பெறுது. ஆன்மா ஆக்கமே அருளாக்கம், ஆன்மா ஆக்கமே அறத்தினாக்கம். ஆன்மா விளக்கம், ஆன்மா ஆக்கம் பெற்றால் விளக்கம் பெறும், விளக்கம்னா தெளிவடையும். ஆன்மா ஆக்கமே ஆன்மா லாபம், ஆன்மா லாபம் என்பதே அறத்தின் லாபம், அருள் லாபம். அப்போ அந்த ஆக்கம் என்ன செய்து பல ஜென்மங்களுக்கு செய்த பாவத்தை, பல உடம்பு தாங்கி செய்த பாவங்களை இந்த உடம்பு தாங்கி அந்த பாவசமியை நீ இறக்கிட வேண்டும். அந்த பாவசமியை நீக்கிவிட்டால், பாவசமி நீங்கினால் ஆன்மா தெளிவடையும். ஆன்மா இருள், ஆன்மா முத பாவத்தின் காரணமாக இருள் அடைந்திருந்தது ஆன்மா. அந்த இருள் காரணமாக அறிவு மங்கியிருந்தது. அறிவு மங்கிய காரணமாக நலிவினை தீமை தெரியாது போயிட்டு, நலிவினை தீவனை தெரியாததால் மீண்டும் மீண்டும் பிறந்தான். மீண்டும் மீண்டும் பிறப்பது காரணம் குணக்கேடா, உடம்பா, உயிரா, உலகமா என்றான். மீண்டும் 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 பிறப்பதற்கு காரணம் அறியாமையே. அப்ப பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பதுன்னா, அப்ப பேதமை அறியாமை, அறியாமை வினை காரணமாக வந்ததா? அது உடம்புக்கு உள்ள இயல்பா? மனிதவர்க்கம் தோன்றும் போதே அறிந்தும் அறிவும் அறியாமையும் சேர்த்தே வைத்திருக்கிறான். ஒளியும் இருளும் சேர்த்தே படைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுக்கும் போது ஒளியும் இருளுமாக சேர்த்து படைத்திருக்கிறான். இருள் என்பது குணக்கேடு, ஒளி என்பது நற்குணம். இருள் என்பது அறியாமை, ஒளி என்பது சிறப்பறிவு. இரண்டும் சேர்த்து படைத்திருக்கின்றான் கடவுள். ஏன் அப்படி படைத்திருக்கான் என்றால், இந்த உடல் அமைப்பு அப்படிதான். காமதேக நீங்கிவிட்டால் அறியாமை நீங்கிவிட்டது. காமதேக இருக்கவரை அறியாமை இருக்கும். காமதேக நீங்கிவிட்டது தெளிந்து அறிவு வந்தது. காமதேக நீங்கிவிட்டது கொனைக்கெடு நீங்கிவிட்டது. காமதேகம் அகற்றுவது நல்ல பண்பு வந்தது. காமதேகம் நீங்கியது தெளிவான அறிவு வந்தது. அப்போ காமம் என்பது அறியாமை அல்லது பேதமை. அப்போ காமதேகம் என்பது மூலத்தால் ஆனது. மும்மலத்தால் ஆன தேகம் நீங்கினால் அன்றி ஒருவன் தெளிவடைய முடியாது. அப்போ மும்மலம் மும்மலம் என்று சொல்லப்பட்ட ஆணவம் கண்மம் ஆகி மலைச்சல சிக்கலம் தோற்றுவிக்கும் போதே இது போன்ற குற்றம் இருளும் ஒளியுமாக அது சுத்தம் அசுத்தமாக தோற்றுவிக்கிறது இயற்கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.